பூஸ்டர் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். ஒமிக்ரோனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் ஏற்படவுள்ள பாதிப்பு. டாலரின் வருபதி ரூபா 300 வரை உயர வாய்ப்பு. கர்ப்பிணிகளுக்கு பூஸ்டர் டோஸ் சிறந்ததா? ஆய்வில் வெளியான மகிழ்ச்சியான தகவல். ராஜபக்ஷ அரசாங்கம் தெரிவித்தமை அப்பட்டமான பொய், அம்பலப்படுத்தினார் ஐநா விசேட அறிக்கையாளர். வவுனியா வைத்தியசாலையில் கடந்த ஆண்டு 73 குழந்தைகள் உயிரிழப்பு. கோவிட் தொற்றுக்கு எதிரான பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படுவதால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் என பரவும் செய்திகளில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என உடலியல் நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் பிரியங்கர ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நாளொன்றில் மாரடைப்பினால் 450 பேர் வரையிலும், பக்கவாதத்தால் 100 முதல் 150 பேர் வரையிலும் உயிரிழக்கின்றனர். கோவிட் தொற்று நாட்டில் கண்டறியப்படுவதற்கு முன்னரே இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. ஒமிக்ரோன் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் வைரஸ் தொற்று ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள அனைத்து கோவிட் தொற்றுகளும் ஒமிக்ரோன் வைரஸ் திரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒமிக்ரோன் தொற்று குறைந்த ஆபத்துள்ள நோய் என்பது தவறான கருத்து. பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையான தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டது. ஒமிக்ரோன் தொற்று காரணமாக பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக சிரேஷ்ட வைத்திய அதிகாரி ரஜித் படுவத்துகடா தெரிவித்துள்ளார். இலங்கையில் பதிவாகியுள்ள கோவிட் நோயாளர்களில் பலர் ஒமிக்ரோன் பழங்குடியினரால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வருட இறுதிக்குள் 300 ரூபாய் வரை டாலரின் பெறுமதி அதிகரிக்கக்கூடும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். விசேட காணொலியொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். அக்காணொலியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. டாலர் பற்றாக்குறை இன்னும் நீங்கவில்லை. ரூபாவின் பெறுமதி கடுமையான வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று ஒரு டாலர் 250 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. இத்தொகை 275 ரூபாய் வரை உயரக்கூடும். அத்தோடு நிறுத்தவில்லை என்றால் வருட இறுதிக்குள் டாலரின் பெறுமதி 300 ரூபாய் வரை அதிகரிக்கலாம் என அவர் கூறியுள்ளார். நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கான அமெரிக்க மையங்களின் புதிய ஆய்வில் கர்ப்ப காலத்தில் கோவிட் தடுப்பூசியை பெறுவது தாய் மற்றும் குழந்தை இருவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் எம்ஆர்என்ஏ தடுப்பூசியின் 2 டோஸ்களை பெற்ற தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகள் கோவிட் 19 நோயால் பாதிக்கப்பட்ட முதல் 6 மாதங்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் 61% குறைவாக இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. ஃபைசர் மற்றும் மொடர்னா தடுப்பூசிகள் கோவிட் 19 அளிக்கப்பட்ட எம்ஆர்ஏன் தடுப்பூசிகளாக கருதப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையின் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் பொறுப்பு குரல் குறித்து ஆர்வத்தை கொண்டிருக்கவில்லை, பொருளாதார அபிவிருத்தியே எதிர்பார்க்கின்றனர் என முன்னைய ராஜபக்ஷ அரசாங்கம் தெரிவித்தது பிழையான விடயம் என நிரூபிக்கப்பட்டது. தற்போதும் அந்த கருத்து பிழை. எனவே பாதிக்கப்பட்டவர்களின் நீதிக்கான கோரிக்கையை தீவிரமாக கருத வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் பெப்ரோடி கிரேவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த மனித உரிமைகளுக்கான அமைப்புடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இணையவழி நிகழ்வில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வவுனியா பொது வைத்தியசாலையில் கடந்த ஆண்டு 73 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக இந்த தகவல் வழங்கப்பட்டுள்ளது. 24 குழந்தைகள் தாயின் வயிற்றுக்குள்ளேயே உயிரிழந்துள்ளதுடன் 3 குழந்தைகள் பிறக்கும் போது உயிரிழந்துள்ளனர். அத்துடன் சிறுவர்களுக்கான விசேட பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 46 குழந்தைகள் கடந்த ஆண்டு உயிரிழந்துள்ளன. வவுனியா பொது வைத்தியசாலையில் கடந்த 7 வருடங்களில் மாத்திரம் 368 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை நிர்வாக தகவல்கள் வழங்கியுள்ளது. பூஸ்டர் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். ஒமிக்ரோனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் ஏற்படவுள்ள பாதிப்பு.
டாலரின் வருமதி ரூபா 300 வரை உயர வாய்ப்பு. கர்ப்பிணிகளுக்கு பூஸ்டர் டோஸ் சிறந்ததா? ஆய்வில் வெளியான மகிழ்ச்சியான தகவல். ராஜபக்ஷ அரசாங்கம் தெரிவித்தமை அப்பட்டமான பொய் அம்பலப்படுத்தினார் ஐநா விசேட அறிக்கையாளர். வவுனியா வைத்தியசாலையில் கடந்த ஆண்டு 73 குழந்தைகள் உயிரிழப்பு.